திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சட்பெருவார்க்கும் பீடம் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் பானூரும் ஆணை முகத்தோணே ஆதலால் கூப்பும் ரதம் கை வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். தினம் தினம் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாழ்க்கைக்கு நம்ம பெரியவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உறுதுணையாக இருக்கும். அப்பா அம்மா சொல்லும்போது அப்போதைக்கு கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா அவள் சொல்லாத போது ஆஹா நம்ம அப்பா அம்மா இதெல்லாம் சொல்லி கொடுத்தா, அவள் இருந்தால் இப்படி இருந்திருக்குமே, இது இருந்தால் இப்படி இருந்திருக்குமே, நம்ம அது இல்லாத பொழுது அதை பற்றி சிந்திப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு நல்ல வார்த்தை யாராவது நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறான்னா அவள் வந்து வெல் விஷர்னு சொல்லுவாங்க. அவள் எனக்கு சொல்லி கொடுத்தா எனக்கு இன்றைக்கி வாழ்க்கை நல்லா இருக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி நம்ம ராசி பலன் நிகழ்ச்சி. இதில் ஆன்மீகத்தகவும் பிரத்யேகமாக இன்றைக்கி உலகமெங்கும் எல்லா இடங்கள்லையும் சார் உங்கள் நிகழ்ச்சி நான் பார்த்துட்டுருக்கேன். நிறையா பேருக்கு நான் அதை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன், நிறையா பேருக்கு பயனுள்ளதாக இருந்துட்டுருக்கு. உங்களை நாங்கள் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா உங்களை பற்றி டீட்டெயில்ஸ்க்கெல்லாம் நிறைய நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்ல சொல்ல இன்னும் நிறையா விஷயங்களை நம்ம நிகழ்ச்சியின் மூலமாக சொல்லிகிட்டு இருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் நேற்று கேட்ட கேள்வி, அதாவது ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனே, ஏன் ஐந்து கரத்தனை என்று பிள்ளையாருக்கு பெயர் வந்தது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதாவது பிள்ளையாருடைய ரூபங்களில் நாலு கைகள் தானே இருக்குது. அது என்ன இன்னொரு கை அப்படின்னா தும்பிக்கை இல்லையா, அதாவது தும்பிக்கை அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அதனால தான் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் எயிற்றனை. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைற்று காப்பாற்றுவாராம் விநாயக பெருமான். அப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்கள். சரி, இன்றைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி என்னென்னா, நம்ம பூஜைகளில் படிக்கும்போது சுவாமி நமக நமக நமகன்னு படித்து புஷ்பங்களை போடுவோம் இல்லையா, அஷ்டோத்தர சதநாமாவளின்னு சொல்லுவா. அப்படின்னா என்ன, அதை நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு அதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா ஒரு குட்டி ஸ்டோரி. என்றைக்குமே தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் அது உயிர் காக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மைதாங்க. ஒரு நபர் என்ன பண்ணுறார், அவர் வெளியூரில் போயிட்டுருக்கும்போது ஒருத்தர் ரொம்ப முடியாத அந்த இடத்துல உட்காந்துட்டுருக்கார். அந்த இடத்துல அவர் வந்து அந்த ரோட்டில் வந்து சாப்பிடாமல் உட்காந்துட்டுருக்கார். அவர் ஐயோப்பா என்ன பண்ணுறது, நம்மளால் முடிஞ்சால் சாப்பாடு வாங்கி கொடுக்குமேன்னு சாப்பாடு எடுத்து வாங்கி கொடுக்குறேன், தங்கிட்ட கொஞ்சம்தான் காசு இருக்குது இருந்தாலும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு வயசான பாட்டி, இந்த வயசான பாட்டியை நேராக ஒருத்தர் இடிக்க வந்தான், லேசாக தட்டிவிட்டு போட்டான், பொத்துன்னு அந்த பாட்டி கீழே விழுந்துவிட்டான். அப்போ இவருக்கு ஒரே வேதனை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே யாரும் உதவ மாட்டேங்கிறார், உடனே இவர் வண்டியில் எடுத்து போட்டு நேராக ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். இன்றைக்கி வேலை போனாலும் பரவாயில்ல, நம்ம நேராக பாட்டியை கூட்டிகிட்டு போயிடுவோன்னு ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். அந்த பாட்டி எப்படியோ ஆஸ்பத்திரியில் சேர்த்து எப்படியோ காப்பாற்றிடுவோம்னு சொல்லிட்டு அவர் நண்பர்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காசை வாங்கி அந்த பாட்டி எப்படியோ காப்பாற்றிட்டார். அப்பா அப்பா எப்படியோ நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அவளுக்கு தேவையான எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு வர்றார். வீட்டுக்கு வர்றார், வீட்டில் ஒரே கூட்டமாக இருக்குது, சொந்த பந்தங்கள்லாம் இருக்கா. என்னங்க எத்தனை தடவை ஃபோன் அடித்தா நீங்கள் எடுக்கவே இல்லையே, என்ன இல்லை, ஒரு வயசான பாட்டி அடிபட்டு கிடங்க வந்திருந்தா நான் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன், அதனால் தப்பிச்சுது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவன் அம்மா சொன்னான், நீங்கள் பண்ணுற நல்ல காரியந்தான் உண்மையாகவே காப்பாற்றிச்சு, நம்ம கழந்த காத்தால் கிளம்பி போன வேன், அந்த ஸ்கூலுக்காக போன வேன் இடிச்சு அதில் பார்த்துக்கிட்டனா பெரிய ஆக்சிடெண்ட், ஆனால் கடவுள் தான் சார் காப்பாற்றினேன், கடவுள் தாங்க காப்பாற்றினேன், யாருக்கும் எந்த குழந்தைகளுக்கும் எந்த அடியும் கிடையாது, சின்ன சின்ன காயங்கள். ஆனால் நீங்கள் பார்த்துருந்தாலும் அந்த இடித்த வண்டி பார்த்துட்டுலாம் அவ்வளோ சேதப்பட்டிருக்கு, எல்லாரும் ஆச்சரியப்பட்டா. ஒருத்தர் பண்ண தர்மம் எல்லாத்தையும் காக்கும்னு சொல்கிறது உண்மை, அதே மாதிரி தான் நம்ம குழந்தைய உடனே அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து சின்ன சின்ன அடிகள் தான் பட்டுது, அதை நம்ம சொந்த பந்தத்தில் சொன்ன எல்லாரும் ஓடி வந்துட்டா. நீங்கள் அந்த இடத்துல ஒரு பாட்டியை காப்பாற்றினீர், இந்த இடத்துல பார்த்துட்டேன்னா நம்ம குழந்தையில இன்னொருத்தர் காப்பாற்றினா, இதுதாங்க ஆச்சரியம். அப்போ அந்த டைம் பார்த்துட்டேன்னா எப்பவுமே நமக்கு ஒபே பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு இடத்துல நமக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது இன்னொருத்தர் பண்ணுவா. அதனால் நான் எல்லாத்துக்கும் இது பண்ணனே அது பண்ணனே, யாருமே என்னை கவனிக்கலையேன்னு நினைக்கவே நினைக்காதீங்க, இறைவன் யாராவது மூலமாக நிச்சயம் காப்பாற்றுவாருங்கிறதுல
சந்தேகமே கிடையாது. இன்றைய தினத்துக்கு உண்டான குட்டி ஸ்டோரி உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைய தினம் எப்படி இருக்கு, நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 21/8/2020 சார்வரி வருஷம் ஆவணி மாதம் 5ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம். இன்றைய திதி திருத்தியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் சதயம் கும்பராசி. நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 மணி வரை. இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறதா, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு உத்தர நட்சத்திரம் சூரிய பகவானோட நட்சத்திரம், நிறைய விஷயங்கள்லாம் நம்ம அடுத்த 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 நான் வேலையில் தொழிலில் நான் அடுத்த லெவலுக்கு போனோம் எதிர்பார்த்துட்டுருக்கோம். இந்த நட்சத்திரம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். பரமேஸ்வர் சிவபெருமானை வழிபடுறது, மகாவிஷ்ணுவை வழிபடுறதுக்கு உண்டான விசேஷகரமான நட்சத்திரம்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். 12 ராசிகள் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நன்மைகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். வேலை இல்லாத வாழ்க்கை நிச்சயம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கடன் தொல்லை இருந்த வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். முன்னேற்றமான விஷயங்களை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணம் ஒன்றா இருக்கும், செயல்பாடுகள் இல்லாமல் இருந்துருக்கும். சிந்தனை பண்ணிகிட்டே இருப்போம், செயல்பாடுகள். ஆனால் இன்றைக்கி எண்ணமும் செயலும் சேர்ந்து செயல்படக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். விடாமுயற்சி வெற்றிகள் கிடைக்கும். அதுமாதிரி பாலிட்டிக்ஸில் இருந்துட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடும். தந்தையாரோடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்களை எல்லாத்துக்கும் பார்த்து 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 பண்ணக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். மேஷராசி என்பவர்களுக்கு வியாபாரம் கூடி வரும். பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி என்பவர்கள். ரிஷபராசி நேயர்களே, நிறைய கனவுகள் நிறைய சிந்தனைகள் மனசில் தோணும். சரி, எனக்கு இது பண்ணணும் அது பண்ணணும், அதெல்லாம் நடந்துடுத்துணும், சந்தோஷப்படுவே இல்லையா? அந்த மாதிரி மனதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒவ்வொன்றாக நடக்கும். அதனால் நிறைய சிந்தனைகள் மனசில் இருக்கிறது, அது நியாயமான சிந்தனைகள்ன்றதெல்லாம் உங்களுக்கு வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் தொழில் ரீதியாக பாதிக்காது இருக்கிறதுக்கு மைண்டை பேலன்ஸ் பண்ணிக்கிறது நல்லதாக இருந்திருக்கும். கடன் உபாதைகள் இருந்தால் தீர்த்துருவேல். புதிய வேலை வாய்ப்பு கை கொடுக்கும். புதிய தொழில் பற்றிய சிந்தனை மனசில் தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பயந்துன்ற அந்த விஷயத்துக்கு இனிமேல் பயப்படப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருந்துருக்கும். சொந்த பந்தத்தின் மத்தியில் சில ஒரு நபர்களை சொல்லி அவா மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூல்யத்தை கிடைக்கும். வேலையாட்கள் இல்லாத தடுமாறி இருக்கிறவா வேலையாட்கள் வந்து சேருவா. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, மிதுனராசி நேயர்களே, உற்சாகமான நாள். நிறைய விஷயங்கள்லாம் நடக்காது நடக்காது நினச்சுன்னு இருக்க காரியங்கள்லாம் நன்மையாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிறு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கு. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. பூர்வீக சொத்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கேன், இதன் மூலமாக என் குழந்தைக்கு எதாவது வாங்கி கொடுக்குறேன், மனைவிக்கு எதாவது வாங்கி கொடுக்குறேன், தாயாருக்கு எதாவது வாங்கி கொடுக்குறேன்ற மாதிரி சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கும். பேங்க் சம்மந்தமான சின்ன சின்ன வேலைகள்லாம் எடுத்து பண்ணுவேன். நிறைய சேமிப்பு பண்ணணும், காசு இருந்தால் தான் மதிப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டு இருப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் பெற முடியும். அந்த மாதிரி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். நிறையா நம்ம ஒரு விஷயத்தை பண்ணி ரெகக்னேஷன் கிடைக்காததுலாம் இப்போ ஒவ்வொன்றா ரெகக்னேஷன் கிடைக்கும். அப்பா பார்த்தியா டைம் நல்லா இருக்குது, அதனால தான் எல்லாம் கூடி வர்றது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ரொம்ப முடியாத கணவருக்காகட்டும் மனைவிக்காகட்டும் ரொம்ப பயந்துன்றதெல்லாம் சரியாகிடும், கவலையே பட வேண்டாம். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்தில் நம்ம வேலை வாய்ப்பு முக்கியமாக கிளம்பும்போது அந்த ஷெட்யூல் மாறும்போது ச்சே என்னடா இன்றைக்கி எல்லாமே மாறிடுதே அப்படின்னு யோசிப்பில். ஆனால் கவலையே வேண்டாம், எல்லாமே ஒரு நன்மைக்கு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணி வரலாம். சில நபர்களை நம்பி ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கவனம் என்பது தேவை. எல்லா விஷயங்களும் வெளிப்படையாக பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு சமயோஜித யோசனை கை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி அன்பர்களே, சிம்மராசி நேயர்களே, நிறைய விஷயங்களில் வெற்றி உண்டு, நிறைய விஷயங்களில் முயற்சி உண்டு, நிறைய விஷயங்களில் பலன் உண்டு. அந்த பலன்களை சந்தோஷமாக குடும்பத்துக்கிட்ட பகிர்ந்துக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும்.
சில நேரங்கள் சில பேர் உங்களுக்கு எதிர்மறையா யோசிச்சு எதிர்மறையா பண்ணி இப்படி வரணும் அப்படி வரணும்னு நினைச்சா கூட நீங்க அவங்களுக்கு நல்லதுதான் நினைப்பில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்துல இருந்துட்டு இருக்கலாம், அதுமாரி சினிமா சம்பந்தமான துறைகள்ல இருந்துட்டு இருக்கிறவா, இசை சம்பந்தமான துறைகள்ல இருந்து இருக்கவா, ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கவா, டீச்சிங் சம்பந்தமாக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு, அதே மாதிரி கல் சம்பந்தமான துறைகள் அதாவது ஜெம் ஸ்டோன்ஸ் பண்ணிட்டு இருக்கவா, அதுமாதிரி பில்டிங் சம்பந்தமான கட்டடங்களுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 4 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி நேயர்களே, ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து தோண்டின் இருக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசினா காரியத்தை நடக்கும், இனிமேல்லாம் நம்ம வந்து சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது, எதாக இருந்தாலும் கட் அண்ட் ரைட்டாக நம்ம இருந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்ல இருந்துருப்பேன். உங்களுடைய நடை உடை பாவனை உங்களுடைய எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றா ஒன்றா மாற்றிக்கொள்ளக்கூடிய தினமாக இந்த தினத்தில் இருந்துகிட்டு இருக்கும். நாலு பேர் பேசுகிறதையும் நாலு பேர் விஷயத்தை வைத்து இன்னும் நம்ம மாறணும் இன்னும் நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் வழியில் மனைவியின் வழியில் அதுமாதிரி பெற்றோரின் வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. சிறு சிறு விஷயங்கள் ரொம்ப உடம்பு முடியாதவளை கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, நிறைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சிந்தனைகள், நம்ம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணிட்டு இருக்கும் இல்லையா, அந்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஒவ்வொன்றாக அந்த காரியங்கள் வெற்றியாகும். ஷேர் மார்க்கெட்லேயும் சரி, ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாலும் சரி, பண சம்மந்தமான விஷயங்களில் சற்று கவனம் என்பது தேவை. யார்ட்டையும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனம் என்பது தேவை. சில விஷயங்கள் நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டோம், அந்த வாக்கை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடியதாக இருந்துருக்கும். கல்யாண காரியங்கள்லாம் கூடி வருது. குழந்தைகளுடைய படிப்பு வேலை வாய்ப்பு பற்றிய சிந்தனைகள் மனதுக்கு நிம்மதியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு புதிய பிஸ்னஸ் பற்றிய யோசனைகள் மனசில் தோணும், அது அங்குல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். புதிய இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் நகைகள் வாங்கிறதுக்குண்டான சிந்தனைகள் மனசில் தோணும். சார் காசே இல்லை, நீங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறேன், நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, முயற்சி பண்ணுங்கள் பலன்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் பக்தி, இறைவனுடைய அனுகிரகம் தான் இத்தனை எனக்கு பண்ணியிருக்கு, அவனருளாலே அவன்தாள் வணங்கிங்கிற மாதிரி இறைவனுடைய அனுகிரகம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருந்துட்டுருக்கோம். நம்ம பக்தி 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 விடாத பக்தியோட ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றி கொள்வேன். தடங்களான விஷயங்கள் கூட சுமூகமாக போகும். பெரிய பாறை நினச்சிட்டு இருப்பேன், லேசாக பனி மாதிரி மறைஞ்சிரும், அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. வேலை வாய்ப்பில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும், குடும்பத்தில் இருந்த ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகிடும், உங்களுக்கு சாதகமான சில விஷயங்கள் எடுத்துரைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, நிறைய காரியங்கள் ரொம்ப அன்பானவா பாசமானவாளை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினத்தில் இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் இன்றைய தினத்தில் புதிய தொழில் பற்றிய பேசுதல், புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும். துணி சம்மந்தமாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன், உணவு சம்மந்தமாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் மேலும் ஒரு புதிய ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கேன், இதை நான் இந்த பிஸ்னஸாக பண்ணலான்ட்டுருக்கேன், இது வரைக்கும் அங்கும் பண்ணது கிடையாது, இனிமேல் நான் இதை பண்ண போகிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு சில முக்கியமான காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். தடைகள் பெற்ற காரியங்கள் வெற்றிகரமாக போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்கிறதுக்குண்டான நாளாக இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாள் தடையாக இருந்த விஷயம் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் மகரராசி என்பர்களே, அன்பும் பாசமும் கூடி வரத்துக்குனால் நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருந்துருப்பேன். உற்சாகமாக பேசுவேன், அந்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். நிறைய தடைகள் இருந்த விஷயங்களை பேசி 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 அந்த காரியத்தில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒன்று, அப்போ 2-3 நாளாக இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்திருக்கும். பண சம்பந்தமான விஷயங்களில் தடைகள் இருந்த வாழ்க்கை மாறும். தொழில் சம்பந்தமான விஷயங்களில் தடைகள் இருந்த வாழ்க்கை மாறும். கல்யாண சம்பந்தமான விஷயங்களில் தடைகள் இருந்த வாழ்க்கை மாறும். ஒவ்வொன்றா உங்களுக்கு பாசிட்டிவாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இன்றைய தினத்தில் யார்கிட்டனும் பேசும்போது கோவித்து கொள்வதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நேயர்களே, நிறைய ஒரு முடிவுகள் எடுக்கும்போது கவனம் என்பது தேவை.
ஒரு அவசரப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணிட்டோம், அச்சோ அச்சோ தவறு பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்க வேண்டாம் பின்னாடி. அதனால் ஆரம்பத்திலேயே அதை பற்றி யோசிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி அவிட்டம் சதய நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை இந்த மாதிரி தான், சில விஷயங்களை யோசித்து யோசித்து செயல்பட்டால் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பூரட்டாத நட்சத்திரத்தில் வாழ்க்கை சிறப்பாக இருந்துருக்கும். உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் இருக்கும். ஒரு பொருள் காஸ்ட்லியான பொருட்கள் எங்கேயா கொண்டு போய் வச்சு விட்டோம், திருப்பி அது கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா, அதனால் ரொம்ப கவனமாக ஒவ்வொரு பொருளையும் பார்த்துக்கணும். இன்னும் ஒருத்தட்ட ஃபோனில் பேசும்போது மற்றவாளை பற்றி பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் நல்லது சொல்ல போய் நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்துக்காக சொல்ல போய் அதை மாற்றி அவ தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருக்கும். ஆனால் கும்பராசி என்பர்கள் இன்றைக்கி சிறு பிரயாணம் போன்ற பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. முக்கியமான விஷயங்களில் கையெழுத்து போடும்போது ஒன்றுக்கு 100 முறை கவனம் என்பது தேவை. ஒருத்தர் சொல்கிறார், அந்த சொல்கிறது தான் உண்மைங்கிறத நினச்சிக்காதீங்க, அதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குங்கிறத பாருங்கள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 என பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்களே. மீனராசி நேயர்களே, விவேகமான சிந்தனை, நிறைய விஷயங்களில் யோசித்து யோசித்து செயல்படக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். கணவன் மனைவி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தை அந்த முதல் குழந்தைக்கு, இரண்டாவது குழந்தைக்காக நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யத்தை பெறக்கூடியதாக இருக்கும். தடைப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி பெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டா அல்லது கிண்டல் கேலி பண்ணுறா, அவள் முன்னாடி ஜெயித்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வைராக்கியம் உங்களுக்குள்ளே கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பிள்ளையார் சதுர்த்தி 2வது பாகம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். விநாயகப் பெருமானை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டோம்னா அவர் வினைகளை தீர்க்கக்கூடிய நாயகன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நிறைய ஆலயங்களில் அபிஷேகம் பண்ணுறத நம்ம பார்த்துருப்போம். பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணுறதுல அவ்வளோ சிறப்புகள் உண்டு. சங்கடஹர சதுர்த்தி அன்றைக்கி நம்ம பார்த்துருப்போம், சுக்ல சதுர்த்தி அன்றைக்கி நம்ம பார்த்துருப்போம். விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் சிறப்பு. பஞ்சாமிர்தம் நோய் நொடிகளை தீர்க்கும். பாலபிஷேகம் வீட்டில் சுமூகமான தன்மைகள் கூடி வரும். தயிர் அபிஷேகம் வயிறு சம்பந்தமான பிரச்சனை, குழந்தை வரத்தை தரும் வேண்டின்டா. இளநீர் அபிஷேகம் மனதில் நிம்மதியை கூடி வரும். சந்தன அபிஷேகம் வியாபாரத்தில் வெற்றி உண்டு. பன்னீர் அபிஷேகம் பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். விபூதி அபிஷேகம் அமோகமான தன்மைகள் கூடி வரும். அதே போன்று பல வர்க்க அபிஷேகம் சௌபாகியங்களை தரும். மஞ்சள் அபிஷேகம் திருமண வரனை சேர்த்து தரும். இது போன்று பல்வேறு விஷயங்கள் அபிஷேகத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள். அடுத்தது அலங்காரம். கஷ்டங்கள் எத்தனையோ இருந்துட்டு இருக்கும், அந்த கஷ்டங்களை தீர்றதுக்கு பிள்ளையார விபூதி அலங்காரத்தில் பார்த்தா சிறப்பாக என்ன சார் இது, இதெல்லாம் சிறப்புன்னு சொல்கிறது, இதெல்லாம் உண்மையாக உண்மை. நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அந்த பார்க்கும் தன்மை உங்கள் மனதில் பிரதிபலிக்கிறது. நீங்கள் ஒரு சினிமாவை பார்க்குற, அந்த சினிமாவை பார்த்தோன்னா 3 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் அதுவே உங்களுக்கு பிரதிபலிக்கிறேன்னா இன்னும் இன் டெப்தாக சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போகக்கூடிய அந்த பக்தி ஆழ்ந்து 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 போகும்போது அது உங்களுக்கு பிரதிபலிக்காதா? அதனால தான் பழனியிலையும் மற்ற இடங்கள்லையும் ராஜ அலங்காரத்தை பார்த்த உடனே நம்மளுக்குள்ள ஒரு பேர் சந்தோஷம் வரும். அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான அந்த அலங்காரங்களில் விபூதி அலங்காரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிள்ளையார் பெருமானுக்கு சந்தன அலங்காரம் மனசாந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், பெருமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், புகழை தரக்கூடியதாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம கோயில் நம்ம கொடுத்து பண்ணியிருப்போம் எத்தனையோ தடவை. அப்பா அதுக்கு இவ்வளோ விஷயம். ஆமாம், நீங்கள் அப்போ பண்ணின உங்களுடைய தாயார் தந்தையார் பண்ணின அந்த விஷயத்துக்கு தான் இன்றைக்கி இறைவன் ஓரளவுக்கு நம்மளை மேல் உயர்த்தி வச்சுருக்கார். அப்பேற்பட்ட அற்புதமான வரத்தை தரக்கூடியவர் விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமான் நிறைய இடங்களில் இந்த 10 நாள் உற்சவமாக கொண்டாடப்படுவார். சில ஆலயங்களில் பார்த்துட்டோன்னா இப்போ நிறைய ஆலயங்கள் நம்மளுக்கு பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் இல்லாதங்காட்டி திறக்க முடியாதங்காட்டி நம்ம என்ன பண்ணுவோம், 1 நாள் உற்சவமாக நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோயில்களில் நம்ம பண்ணுறதை பார்த்துருப்போம். இந்த விநாயகப் பெருமானை வேண்டினா எல்லா காரியங்களும் வெற்றி. இந்த விநாயகப் பெருமானுக்கு பிடித்தது பார்த்துட்டோன்னா மோதகம்னு சொல்லுவா, குழக்கட்டை. விநாயகப் பெருமானுக்கு விசேஷ நைவேத்தியம் அப்பம் அவில் பொறி. கைத்தலம் நீதை கனி அப்பமுடவில் பொறி கப்பிய கரிமூகன் அடிபே நீ. அப்பம் அவில் பொறியை வைத்து பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணும். அதே போன்று பார்த்துட்டுனா பிள்ளையாருக்கு உகந்த புஷ்பங்களில் அருகம்புல் ரொம்ப சிறந்தது.
நிறையா பேர் இன்றைக்கி எத்தனையோ தடைகள் இருக்குது சார் என் வாழ்க்கையில். எந்த காரியத்தை எடுத்தாலும் தடைகள், எந்த காரியத்தை எடுத்தாலும் நினைக்கிற அந்த காரியம் நடக்க மாட்டேங்குது. முயற்சி பண்ணுற 99% முயற்சி பண்ணுற அந்த காரியம் வீணாக போடுறது சார். ஏன் அப்படின்னு பார்த்தா ராகு கேது ஜாதகத்தில். ஆனால் விநாயக பெருமான்ட்டு அது செல்லவே செல்லாது. பிள்ளையாருக்கு ரெண்டு பக்கம் பார்த்துட்டுனா ரெண்டு நாகரை நீங்கள் பார்க்க முடியும், ஒன்று ராகு ஒன்று கேது. அவர் வயிற்றில் சர்ப்பத்தை கட்டின்னு இருப்பார். அப்போது கால சர்ப்ப தோஷத்தினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தையும் ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தையும் அறவே போக்கிடுவார் பிள்ளையார். அப்பேற்பட்ட சக்தி பிள்ளையாருக்கு. அந்த விநாயக பெருமானை மனதார யார் வேண்டாலோ அவளுக்கு எல்லா நன்மைகளும் தரக்கூடியதாக இருந்துருப்பார். நமக்கு இருக்கக்கூடிய தீய வினைகளை அறவே அகற்றிடுவார். அதான் மந்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பக்ரதுண்ட மகாகாய் கோடி சூரிய சமர்ப்பிரப. ஒரு சூரியனுக்கே இவ்வளோ சக்தி இருக்கு. கோடி 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 சூரியனை கொண்ட சக்தியை கொண்டவர் விநாயக பெருமான். அப்பேற்பட்ட அந்த விநாயக பெருமான் சிறப்பாக வழிபடக்கூடிய ஒரு நாள் விநாயக சதுர்த்தி நன்னாள். அந்த விநாயக சதுர்த்தி என்று நம்ம நிறைய பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா மாதந்தோறும் சங்கடஹார சதுர்த்தி, பௌர்ணமி கழித்து 4வது நாள் சங்கடஹார சதுர்த்திக்கு நான் விரதம் இருந்துட்டுருக்கேன் சார். அமாவாசை கழித்து 4வது நாளுக்கு பிள்ளையாருக்கு விரதம் இருந்துட்டுருக்கேன். இப்படி மாதந்தோறும் பிள்ளையார இந்த ரெண்டு சதுர்த்தி காலத்தில் விசேஷமாக ஆராதனை பண்ணுறோம். இது அத்தனையும் சேர்ந்தாப்புல விநாயக சதுர்த்திக்கு நம்ம ஆராதனை பண்ணினோம் அப்படின்னு சொன்னாலே எல்லா விதமான நலன்களும் பலன்களும் இந்த இடத்துல கிடச்சிடும். அப்பேற்பட்ட அற்புத சக்தி விநாயக பெருமானுக்கு உண்டு. சந்திரன் விநாயக பெருமானை கேலி செய்கிறார். அந்த விஷயத்துக்காக அவரை சிறைப்படுத்துகிறார் விநாயக பெருமான். அப்படி சிறைப்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் நேராக யார் வரா? சனீஸ்வரர் வர்றார். சனீஸ்வரரை கோக்குறார், நீ எப்போயும் எப்படி பகல் இரவுன்னு கணக்கு போடுறேன்னு கேட்குறார். இப்போ அவர் சொல்கிறார், சூரியன் உதிக்கும் பொழுது பகலாகவும் சூரியன் மறைந்த பின் சந்திரன் வரும் பொழுது இரவாகவும். அப்போ ஒவ்வொரு நாள் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அதுதான் உனக்கு நாள் கணக்கு. ஆமாம். அப்போது இன்றைக்கி எங்கே சந்திரன்னு கேட்குறாரு. பார்க்குறா சந்திரனை காணும். ஏன்னா பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டுருக்காரு. இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வான்னு சொல்கிறார். அவரும் போய் போய் வரார். அட்லீஸ்ட் ஒரு 7.5 நாழிகை அது பிடிச்சிக்கிறேன்னா பிள்ளையார் விடவே இல்லை. கடைசியில் பார்த்துட்டோன்னா நீ எந்த நட்சத்திரத்தில் என்ன பிடிக்கணும், இந்த நட்சத்திரத்தில் பண்ணணும், எந்த நட்சத்திரத்தில் விடணும், இந்த நட்சத்திரத்தில் விடணும். அப்போ இன்றைக்கி சந்திரன் எங்கே இருக்கா? சந்திரன் அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டு அவருக்கு அனுகிரகத்தை கொடுத்துட்டார் பிள்ளையார். கடைசியில் நட்சத்திரம் மாறி வரும்போது இன்றைக்கி நீ பிடிக்க முடியாது. இது பிள்ளையாருக்கு மட்டும் இல்லை, இந்த கதை பிள்ளையாரை வணங்கும் பக்தர்களுக்கும் உரியது. நீங்கள் ஏதாவது அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டு பாருவோம், சார் 7.5 சனி பிடிச்சதுன்னா எப்படி, அஷ்டம சனி பிடிச்சா, அர்த்தாஷ்டமி, சார் அஸ்ட்ராலஜர்கிட்ட இருக்க நானே பட்டிருக்கேன் பாடுன்னு நிறையா பேர் சொல்லுவான். இப்போ இதற்கு பரிகாரம் இருக்கா? பரிகாரம் கிடையாது. சனீஸ்வரருக்கு வழிபடுவோம் அவ்வளோதான். ஆனால் பிள்ளையாரை வணங்கும் பொழுது நமக்கு 7.5 சனியினாலோ அஷ்டம சனியினாலே அர்த்தாஷ்டம சனியினாலேயோ பாதிப்புகள் குறையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். நாளைய தினம் விநாயக சதுர்த்தி நன்னாள். இந்த விநாயக சதுர்த்தி நன்னாள் அன்னைக்கு என்ன பண்ணணும், காலையில் பூஜை புனஸ்காரங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாளைய தினம் நம்ம பார்க்க போகிறோம். விநாயகர் நிறைய இடங்களில் ரெட்டை பிள்ளையாராக இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அதை பற்றிய சிறப்புகளும் நாளைய தினத்தில் பார்ப்போம். விநாயக சதுர்த்தி நன்னாள் நாளைய தினம் எல்லோரும் விசேஷமாக வீட்டில் பிள்ளையார் வைத்து வழிபடணும். பிள்ளையாருடைய அனுகிரகம் இருந்தால் எல்லா நோய் நொடிகளும் தீர்ந்து எல்லா நல்ல விஷயங்களும் நமக்கு கூடி வரும், கெட்டது போய் நன்மைகள் பெருகும்னு சொல்லி ஜெய்கணேஷ 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 பாகிமாம் ஸ்ரீகணேஷ 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 ரக்ஷமாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.